ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கே டெக் டுவிட்டர். இன்னைக்கு வீடியோவில் பற்றி பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எழுந்திருக்கக்கூடிய போர் த்ரீ பொறுத்த ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்க முடியாது ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், போர் த்ரீ பொறுத்த ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது, ரெண்டு ஹீரோஸ், அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ். இதில் வந்து அர்ஜுன் தாஸ்க்கும் காளிதாஸ்க்கும் ஏற்கனவே ஸ்கூல் பகையை வந்து ஒன்று இருக்குது. ஸ்கூலில் ஒரு சில பகைகள் ஒன்று இருக்குது, நம்ம ஸ்கூலில் வந்து காளிதாஸ் வந்து மாட்டிப்பார், அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் காப்பாற்றாமல் போயிடுவார் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் வந்து இருப்பார் நம்ம காளிதாஸ். என்ன நம்ம காப்பாற்றுறாரு, நம்மளுக்கு காப்பாற்றிருந்தா மட்டும் அந்த நம்மளுக்கு வந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பகை. அப்புறம் காலேஜில் வந்து வெளியே எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ்ல நம்ம காளிதாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள வராது, இவர் நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து சீனியராக இருக்குது. ஓகே, உள்ளே வராங்க, இப்போ வந்து இப்போ அந்த பகையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இறுதியில் நம்ம காளிதாஸ் வந்து அர்ஜுன் தாஸோட பகையை தீர்த்துக்கிட்டாரா இல்லையான்றதை பற்றி பார்க்குறது எந்த படம் கதை மட்டும் இல்லாமல் இன்னொரு கதையை நான் கேட்கிறேன்னா, அதே எம்பிபிஎஸ்ல வந்து ஒரு ஆசீர்வாத பொண்ணு இருக்குது, இந்த பக்கம் வந்து நார்மல் நார்மலான ஒரு பொண்ணு வந்து இருக்குது, அவங்க வந்து எலெக்ஷன் நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு எலெக்ஷன் வந்து ஜெயிக்கணும்னு பார்க்குறேன். இந்த பொண்ணு ஜெயிக்கிறதுக்காக இந்த பொண்ணை வந்து பல சூழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க, அந்த சூழ்ச்சிகள் பண்ணி கடைசி இந்த பொண்ணு ஜெயிச்சிட்டான்றதையும் இந்த திரைப்படத்தில் காட்டுறாங்க. ஓகே, இந்த திரைப்படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நல்ல கதை தான், நல்லா ரொம்ப ஆகுது. மொத்தமாக இந்த திரைப்படத்தில் ஏழு சாப்டராக நடத்துவாங்க, ஒரு சாப்டருக்கு ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்து ஏழு சாப்டராக மூவ் பண்ணுவாங்க, அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஸ்லோ நரேஷன், கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், டேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் நரேஷன் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸ்லோ நரேஷனில் போனாலுமே வந்து கதைக்களத்தை நல்லா புரியும் விதமாக இருக்கா அப்படின்னு கேட்டேன், அதுக்கு ஒரு சில ட்ராபிக்ஸ் இருக்கலாம் செய்யுது. நல்ல கதைக்களம் தான், நல்லா மேக்கிங் விஷயம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ஸ்டோரி லைக் இன்னும் கொஞ்சம் பத்தலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பல விஷயங்கள் நான் வந்து நம்ம காமிச்ச விதமாக இருக்கட்டும், விசுவலைசேஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சீனுக்கும் வந்து அந்த எடிட்டிங் கட்டு இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, விசுவல் கிளைமேக்ஸில் வர அந்த காட்சிகள், அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து சூப்பராக விசுவலைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு குறைகள் மட்டும் என்னென்னா, அந்த ப்ளாட் ஸ்க்ரீன் ப்ளே அந்த நரேஷனில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. அந்த நரேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா ஈடுபாடு பண்ணியிருந்தால் படம் சூப்பராகவே பக்கமான ஒரு படமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த நரேஷன், அந்த ஒரு சில காட்சிகள், அந்த நகரத்தின விதம், ஃபஸ்ட் ஆஃப்ல ரொம்பவே ஸ்லோவாக போகும், எப்படா ஃபஸ்ட் ஆஃப் முடிவுன்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு, கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து செகண்ட் ஆஃப் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எப்படா முடிவுன்ற ஒரு பாயிண்டில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த லெவலில் தான் போர் இருந்துச்சு. போர் பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பெரிய ஒரு பாசிட்டிவ்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், அவரோட எல்லாமே வந்து தரமாக இருந்துச்சு இந்த படத்தில். அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் பின்னிருந்தார், அவரோட ஸ்வாக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் தான் இந்த படத்தை வந்து தூக்கி எடுத்துறான்னு சொல்லும். இன்னொரு பக்கம் நம்ம காளிதாஸ் அவருக்கு வந்து இந்த கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், அவர் எல்லா கேரக்டரும் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுறாரு. இந்த கேரக்டரும் தரமாக பண்ணியிருந்தார், அவரோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவர் கோவப்பட்டது தான், அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக அர்ஜுன் தாஸும் காளிதாஸ் ரெண்டு பேரும் இந்த படத்தில் வந்து தூக்கி எடுத்துக்கான்னு சொல்லும். இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்க ஃபீமேல் லீட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து எழுந்த விதமாக இருந்தது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய சிங்கத்தில் இருக்கும் ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சாப்டருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு சாப்டர் டப்பு டப்பு முடிச்சுட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகிருந்துருக்கலாம், இல்லாட்டி வேறு மாதிரி எடுத்து போயிருந்துருக்கலாம். ஒரு சாப்டர் வந்து அடித்து துவச்சி என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு. இங்கே செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய எல்லா சாப்டருமே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபெஸ்ட் சாப்டர், அந்த காலேஜ் வந்து கல்ச்சர்ஸில் காமிக்கிற விதம், இது எல்லாமே வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் அந்த ஸ்பைட்டு, அந்த சினிமாட்டோகிராஃபி, பைக்கில் போகும் நல்லா, அந்த அர்ஜுன் தாஸ் கேன் வந்து பைக்கில் போகும், அப்போது ஒரு கேமரா ஆங்கிள் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தரமாக இருந்துச்சு. அதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மிஸ் ஆகாமல் நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லுவோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா, நீங்கள் படத்தை வந்து கதையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கதையில் வந்து அவ்வளோக்கா வந்து இருக்காது, அந்த ஸ்டோரி லைனில் அவ்வளோக்கா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. ஆனால் இந்த திரைப்படத்தை வந்து விஸ்வல் மேக்கிங், அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த வகையில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா போர் திரைப்படம் அந்தளவுக்கு வந்து விஸ்வல் மேக்கிங் எல்லாத்துக்குமே தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு இடங்களையும் வந்து பின்னியிருந்து சொல்லுவோம், விஸ்வல் எங்கேயுமே நம்ம வந்து பாவுன்றது மட்டும் தான் கொடுக்கும். இப்பெல்லாம் மேக்கிங் வைஸ் வந்து தரமாக இருந்துச்சு. ஒரு நல்ல மேக்கிங், நல்ல படைப்பு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போர் திரைப்படத்துக்கு போகலாம். நல்ல கதைக்களம், நான் வந்து ஒரு நல்ல கதைக்களம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும், எங்களுக்கு எங்கேயுமே சோறு தரக்கூடாது அப்படின்னா அந்த போர் படம் உங்களுக்கு தராது. நல்ல மேக்கிங், ஒரு நல்ல ஒரு மேக்கிங் சினிமாவை அடுத்தடுத்து எப்படி மேக்கிங்கில் கொண்டு போகலாம், எப்படி கேமரா ஆங்கிள் எப்படி வைக்கணும், எடிட்டிங் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கிளாவை வந்து கற்றுக்கணும்னா இந்த திரைப்படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மேக்கிங்காக இருக்கட்டும், கட்ஸாக இருக்கட்டும், விஷுவல் எடிட்டிங், இந்த டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. ஆர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கு. ஆனால் கதையில் அந்த ஒரு பிடிப்பு இல்லை, அந்த கதையில் அந்த பிடிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் எங்கேயோ போயிருக்கும், இந்த வாரத்தோட நான் ஸ்டாப் மூவியாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த பிடிப்புன்றதுனால இந்த திரைப்படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படமாக நமக்கு தெரிய வருது. எல்லா மேக்கிங் வைஸ் எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த பிடிப்பு, அந்த கதைக்களம், நமக்கு அந்த சுவாரஸ்யம், அது வந்து எங்கேயோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. அது மட்டும் இந்த திரைப்படத்தில் சரி பண்ணியிருந்தாங்க, இந்த திரைப்படம் வந்து எங்கேயோ போகக்கூடிய திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் ஒரு விலை அவரேஜான ஒரு திரைப்படம் அமைஞ்சது காரணம் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஓகே, இந்த திரைப்படத்தில் வந்து பாராட்டு கொடுத்தவங்க அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் அவர்களுக்கு.
திரைப்படத்துக்கு நம்ம வாரண்ட் கொடுத்தே ஆகணும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பிஜிஎம்ஸ் மியூசிக்ஸ் அது வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த திரைப்படம் எல்லா வகையிலுமே இந்த திரைப்படம் வந்து டாப் நச்சாக இருக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடல்கள், அதுக்கப்புறம் அந்த விஷுவல் எல்லாமே, கதையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யம் வந்து குறையுது, ட்ராபேக் இருக்குது, வசனங்கள் அந்த மாதிரி அந்த டேரக்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பாட்டாக விட்டுருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நேர்த்தியான ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்துகிட்டு போயிருந்தால் இந்த திரைப்படம் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அமைஞ்சிருக்கும். அந்த நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளேவை கொடுக்காத காரணத்தினால் இந்த திரைப்படம் ஒரு புது அவரேஜ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுலேயே, இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களே ஒரு உருப்படியான திரைப்படம்னா போஸ்ட் சொல்லலாம். மற்றபடி நல்ல திரைப்படம் அப்படின்னு கேட்டேன், இல்லை ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ் திரைப்படம் ஒன் டைம் வாட்ச் பண்ண முடியும் தான். நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் வராமான்னு கேட்டிங்கன்னா பொழுது போலலாம் இந்த திரைப்படத்தை போய் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இந்த திரைப்படத்துக்கு டிஎஸ்பி டெக் யூடியூப் சேனல் கொடுக்கிற ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.3 out of 5. இந்த வரை புதுசாக மறக்காமல் லைக் சார் டிஎஸ்பி டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.